இன்றைய வாழ்வியல் முறையில் ஏற்பட்ட மாற்றங்கள், அந்த லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பெரும்பாலான உணவுப் பொருட்கள் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள், காய்கறிகளாகட்டும் பழங்களாகட்டும் பெரும்பாலான உணவுப் பொருட்கள் வந்து மரபணு மாற்றம் செய்யப்பட்டவன். மேலும் நிறைய பொருட்கள் பார்த்தீங்கன்னா இந்த கெடாமல் இருக்கிறது யூஸ் பண்ணுற இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக இருக்குது. முதலாலும் ஒரு திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஒரு பொருள் வாங்கினா பர்டிகுலர் 3 மந்த்ஸ், 6 மந்த்லேயே அதை வந்து கெட்டு போயிடும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, ஒரு பொருள் எடுத்துக்கிட்டால் ஒரு வருஷம் கூட வாங்கின பொருள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது. ரீசன் என்னென்னா நான் அளவுக்கு அதிகமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படி இருக்கும்போதும் நம்ம உடலுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து அந்த காய்கறிகளாகட்டும் பழங்களாகட்டும் அதில் நிறையா வந்து கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பழம் வந்து அந்த அப்படியே வந்து பழுக்காமல் அப்படியே பச்சையாக இருக்கிறதுக்கும் சரி, ரைப்பனிங் பழுக்கிறதுக்கு ஒரு சில அந்த கேஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. மேலும் வந்து அதே மாதிரி கட் பண்ண ஃப்ரூட்ஸ் வந்து அப்படியே அந்த ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், அப்படியே அந்த அதுக்கோசரம் ஒரு சில கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்வீட் கோசரம் ஒரு சில கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. டெய்லி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய பெரும்பாலான உணவுப் பொருட்கள் பார்த்தீங்கன்னா இந்த கலப்பணம் இருக்குது, அடல்டன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டீ தூள் ஆகட்டும், காஃபி தூள் ஆகட்டும், மேலும் வந்து இந்த பால் குழந்தைங்க கொடுக்கக்கூடிய அந்த பால்லையும் சரி, அந்த அன்ஹைஜெனிக் வாட்டர் மிக்ஸ் பண்ணுறாங்க. மேலும் வந்து பால் வந்து ஒயிட்டாக இருக்கிறக்கோசரம் நிறையா வந்து இந்த சாக் பவுடரு, நுர வரதுக்கோசரம் இந்த சோப் பவுடர், மற்றும் வந்து யூரியாவெலாம் மிக்ஸ் பண்ணுறாங்க. நான் நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா இறைச்சி வகைகளில் சிக்கனில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆன்டிபயோட்டிக்ஸும் சரி, மேலும் அந்த ஃபிஷ்ஷு கெடாமல் இருக்கிறக்கோசரம் யூஸ் பண்ண அந்த ஃபார்முலின் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மின் யூஸ் பண்ணும்போது வந்து ஃபிஷ் அப்படியே வந்து கெடாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதெல்லாம் வந்து உடலுக்கு தீங்கு விளைக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ். அந்த அடல்டன் இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள்லாம் நிறையா எடுக்கும்போதும் உடலுக்கு வந்து பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. முதல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை முறையில் தயாரித்த இயற்கை உரத்தை தான் பயன்பாடு அதிகமாக இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய செயற்கை உரம், புதுசு புதுசாக நிறைய செயற்கை உரம்லாம் வருது, அதோட பயன்பாடு யூசேஜ் வந்து அதிகரிச்சிருக்கு. மேலும் பார்த்திங்கன்னா அந்த காய்கறி பழங்கள்லாம் அந்த பூச்சிப்புழு அண்டாமல் இருக்கிறக்கோசரம் முதலெல்லாம் இந்த இயற்கை முறையில் தயாரித்த அந்த திரவத்தை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பெஸ்டிசைட்ஸ் அதை வந்து அளவுக்கு அதிகமாக வந்து இந்த காய்கறி பழங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு அதிகமாக இந்த பெஸ்டிசைட் யூஸ் பண்ணும்போதும் இந்த செயற்கை உரம் யூஸ் பண்ணி தயாரித்த இந்த காய்கறிகள்னாலையும் வந்து உடலுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. இன்றைய சூழ்நிலையில் இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் கேன்சர் நோயால் பாதிக்கப்படுவர்கள் எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டே தான் போகுது. மேலும் அந்த உலக அளவில் கேன்சர் நோயால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்களில் இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்குது. நேஷ்னல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரி ப்ரோக்ராம் ரிப்போர்ட் படி ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 12 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து கேன்சர் நோயால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் ரொம்ப பரந்தத்தக்க விஷயம். ஐசிஎம்ஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெம்பர் ரிசர்ச் அவங்களோட தகவல் படி அடுத்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கேன்சரோட இன்சிடென்ஸ் வந்து 12% அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் WHO உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உலக அளவில் 6 பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒருத்தர் வந்து கேன்சர் நோயில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அதிர்ச்சியான தகவல். 2018-2020 இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 40 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து கேன்சர் நோயால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த 22 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து கேன்சர் நோயால் இருந்திருக்காங்க. அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஓரல் கேன்சர் வாயில் வரக்கூடிய புற்றுநோய், பிரஸ்ட் கேன்சர் பெண்கள் மார்பகத்தில் வரக்கூடிய புற்றுநோய், லிவர் கேன்சர் கல்லீரலில் வரக்கூடிய புற்றுநோய், லங் கேன்சர் நுரையீரலில் வரக்கூடிய புற்றுநோய், கோலோரெக்டல் கேன்சர் பெருங்குடல் மற்றும் அந்த மலக்குடலில் வரக்கூடிய புற்றுநோய், கேன்சர் செர்விக்ஸ் கர்ப்பப்பை வாயில் வரக்கூடிய புற்றுநோய், இந்த வகை புற்றுநோயால் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுலேயும் கேன்சருக்கான காரணங்கள் என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அர்பனைசேஷன் நகரத்தை நோக்கி நகர்தல். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ்லேருந்து மக்கள் எல்லாமே வேலை வாய்ப்பு ஸ்கூலிங் அந்த படிப்பு கோசரம் சரி வேறு சில காரணங்களுக்காக இந்த நகரத்தை நோக்கி நகரும் மக்களின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. இந்த நகரமயமாதலினால அந்த மக்கள் ஓவர் க்ரௌடிங்கோ பாப்புலேஷன்னாலையும் சரி அதில் வந்து வாட்டர் பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன்லாம் அதிகரிச்சிருக்கு. மேலும் வந்து இண்டஸ்ட்ரியல் வேஸ்டேஜ் அதோட உற்பத்தியும் வந்து அதிகரிச்சிருக்கு. செடன்டரி லைஃப் ஸ்டைல் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி மற்றும் வந்து இந்த புகையிலை அந்த புகையிலை பயன்பாடு அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி மதுப்பழக்கம் அதோட பயன்பாடும் வந்து இப்போ அதிகரிச்சிருக்கு. மேலும் அந்த செடன்டரி லைஃப் அது உடல் உழைப்பு இல்லாமல் இதெல்லாமே வந்து புற்றுநோய் அதிகரிக்க காரணம்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய பதிவில் புற்றுநோய்க்கான காரணங்கள் என்ன அதை பற்றி வந்து விரிவாக பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் மற்றோர் A.S. கார்த்திகேயன். ஃபஸ்ட்டு கார்சினோஜனை என்னென்னு பார்க்கலாம். கார்சினோஜன்னா இந்த உடம்புக்கு கேன்சர் உண்டு பண்ணக்கூடிய ஒரு பொருளை தான் கார்சினோஜன் சொல்கிறோம். அந்த கார்சினோஜனில் ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கெமிக்கல் கார்சினோஜன், 2வது ஃபிசிக்கல் கார்சினோஜன், 3வது ஆன்கோஜெனிக் கார்சினோஜன் சொல்கிறோம். கெமிக்கல் கார்சினோஜனுங்க அந்த வேதிப்பொருட்கள் அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை வந்து கேன்சர் உண்டு பண்ணக்கூடியது. 2வது ஃபிசிக்கல் கார்சினோஜன், அதில் வந்து அந்த அந்த கேட்டகரியில் சன்லைட்டு, யூவி ரேஸு,
அயனைசிங் ரேடியேஷன், எக்ஸ்ரே, காமரை இதெல்லாம் அந்த கேட்டகரியில் வரும். மூன்றாவது ஆன்கோஜெனிக், அதில் வந்து அந்த வைரஸ்லாம் வரும். அதில் அந்த ஹியூமன் பேப்பிலமா வைரஸ்ஸு, ஹெப்படைட்டிஸ் வைரஸ்ஸு, மற்றும் இந்த எப்ஸ்டின் பார் வைரஸ் இதெல்லாம் வந்து அந்த ஆன்கோஜெனிக் கார்சினோஜன் சொல்லுவோம். கார்சினோஜன் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த செல்ஸில் டிஎன்ஏ இருக்கும், இந்த டிஎன்ஏலாம் வந்து டேமேஜ் பண்ணிவிட்டு ஜீன் மியூட்டேஷனை உண்டு பண்ணும். பொதுவாக நார்மலாக நம்ம உடம்புல ஒரு செல்லில் டிஎன்ஏ டேமேஜ் ஆகுது அப்படின்னா, இந்த டிஎன்ஏ ரிப்பேர் பண்ணுறக்கோசரம் ஒரு சில ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்கும். இந்த ப்ரோட்டீன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ரிப்பேர் என்ன டிஎன்ஏ ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபர்தராக நார்மல் செல் உருவாகும். ஆனால் இப்போ இந்த கார்சினோஜன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த செல்ஸில் டிஎன்ஏ டேமேஜ் பண்ணதுக்கப்புறம், அந்த மியூட்டேஷன் ஆனதுக்கப்புறம், இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து அந்த டிஎன்ஏ வந்து ரிப்பேர் பண்ண முடியாது. அப்போ என்னாகும், இந்த மியூட்டேஷன் ஆன ஜீன் வந்து ஃபர்தராக உருவாக்கக்கூடிய எல்லா புதுப்புதான செல்ஸ்லேயும் வந்து இந்த மியூட்டேஷன் ஆன ஜீன் தான் இருக்கும். அதனால் வந்து அப்நார்மலாக டிவைட் ஆகிட்டு கேன்சர் வந்து உண்டு பண்ணும். கேன்சர் உண்டாக்கக்கூடிய கார்சினோஜனில் வந்து நேச்சுரல் கார்சினோஜன் இருக்குது, அதேமாதிரி மேன்மேட் கார்சினோஜன் இருக்குது. இயற்கையாக இருக்கக்கூடியது, இன்னொன்று மனிதனால் உருவாக்கப்பட்டது. இந்த நேச்சுரல் பார்த்திங்கன்னா, உதாரணம் ஆல்ஃபாடாக்சின், இது வந்து ஒரு வித ஃபங்கஸ்னாலையும் சரி, மேலும் வந்து அந்த சேமித்து வைத்திருக்கக்கூடிய அந்த தானியத்திலையும் இந்த டாக்சின் வந்து உருவாகலாம். அடுத்து மேன்மேடு, மனிதனால் உருவாக்கப்பட்ட கார்சினோஜன், அதில் உதாரணம் பார்த்திங்கன்னா டொபாக்கோ ஸ்மோக், மற்றும் இந்த ஆஸ்பஸ்டோஸ், இதெல்லாம் வந்து அதற்கு உதாரணங்கள். இந்த கார்சினோஜன்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, டிஎன்ஏல இந்த ஜீன் மியூட்டேஷன் பண்ணும். அதில் எப்படின்னா, ஜீன்ஸில் வந்து அந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் இருக்கும், அந்த வரிசையாக இருக்கும். அதில் வந்து அடிசன், டெலிசன், டிரான்ஸ்லொகேஷன் அந்த மாதிரி வந்து அந்த நியூக்ளியோடைடை வந்து சீக்வன்ஸ் வந்து மாற்றி அமைச்சு ஜீன் வந்து மியூட்டேஷன் உண்டு பண்ணி கேன்சரை உண்டு பண்ணும். P53 ஜீன், இந்த P53 ஜீன் தான் கார்டியன் ஆஃப் ஜீனோம்னு சொல்கிறோம். எதனாலும் பார்த்தோன்னா, இந்த ரீசன்ட் ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மோர் தென் 50% ஆஃப் த கேன்சர்ஸ், 50% அதிகமாக புற்றுநோய் எதனால் வரும்னா, அந்த P53 ஜீன் அந்த டேமேஜ் ஆகிறனாலையும் இந்த மியூட்டேஷனால தான் கேன்சர் வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இந்த கார்சினோஜன் உடம்புல எப்படி என்டர் ஆகுது அதை பற்றி பார்க்கலாம். அதில் 5 விதமாக வந்து உள்ளே என்டர் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் கான்டாக்ட், உதாரணமாக பார்த்தோம்னா அந்த சன் ரேஸு, யூவி ரேஸு, அயனைசிங் ரேடியேஷன், இதெல்லாமே வந்து டைரெக்டாக ஸ்கின்ல பட்டு உடம்புல பாதிப்பு உண்டு பண்ணும். அடுத்து இரண்டாவது இன்ஹேலேஷன், அது எப்படின்னா இந்த மூச்சு குழாய் மூலியமாக உள்ளே என்டர் ஆகக்கூடியது. உதாரணமாக பார்த்தோன்னா, அந்த வெஹிக்கிளில் இருந்த அந்த வண்டியிலேருந்து வெளியேறக்கூடிய அந்த புகை எல்லாமே, அப்புறம் அந்த வுட் டஸ்ட், அந்த மரத்துகள் எல்லாமே வந்து இன்ஹேலேஷன் சுவாச குழாய் மூலியமாக பாடியில் என்டர் ஆகிறது. மூன்றாவது இன்ஜெஷன், நம்ம உட்கொள்ளக்கூடிய உணவு மூலியமாக வயிற்றுக்குள்ளே அந்த உடம்புல என்டர் ஆகி கேன்சர் உண்டு பண்ணக்கூடியது. நான்காவது அப்சர்ப்ஷன் த்ரூ ஸ்கின், அந்த வேலை செய்கிற இடத்துல சரி, அந்த சால்வெண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுவோம், அந்த கிளீனிங் சால்வெண்ட்டு மற்ற அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே ஸ்கின்ல அப்சர்வ் ஆகி உள்ளே வந்து உடம்புல என்டர் ஆகி கேன்சர் உண்டு பண்ணக்கூடியது. ஐந்தாவது கான்டாக்ட் வித் ஸ்கின், ஒரு சில கெமிக்கல்ஸ் பார்த்தோன்னா இந்த ஸ்கின்ல வந்து கான்டாக்ட் எக்ஸ்போஸ் ஆகும்போது அந்த இடத்துல வந்து பாதிப்பு உண்டு பண்ணும். அதே மாதிரி அந்த ஒர்க் பிளேஸ்லையும் சரி, வெளியும் சரி, அந்த கார்சினோஜன் எக்ஸ்போஸ் ஆகும்போது எல்லாத்துக்கும் கேன்சர் வந்துடாது. அது எதை பொறுத்து அப்படின்னு இருக்குன்னா, இந்த கார்சினோஜோட அளவு உள்ள உடம்புக்குள்ளே எவ்வளோ என்டர் ஆகுது அதை பொறுத்து இருக்கும். மேலும் அவங்க எவ்வளோ நாள் அந்த கார்சினோஜனுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறாங்க, 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், அந்த எக்ஸ்போசர் பொறுத்து இருக்கும். அதேமாதிரி அவங்களோட ஜீனோட தன்மை, அவங்களோட உடல் வாக பொறுத்தும் இந்த கேன்சர் பாதிப்பு வரும். புற்றுநோய்க்கான முதலாவது காரணம் புகையிலை பொருட்களை எடுத்துக்கொள்வது. அதில் பார்த்தீங்கன்னா, நான் டொபாக்கோ ஸ்மோக்கில் மோர் தென் 1000 கெமிக்கல்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயே இந்த ரீசன்ட் ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மோர் தென் இந்த 70 கெமிக்கல்ஸ் பார்த்தோன்னா புற்றுநோயை உண்டு பண்ணும் அப்படின்னு வந்து ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. டொபாக்கோ யூசேஜ் பார்த்தோன்னா, அதில் இப்போ பீடி, சிகரெட்டு, அதேமாதிரி பைப்பு, அதேமாதிரி இந்த சிகர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த சூவபிள் டொபாக்கோ இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா பான் ப்ராக்கு, ஜர்தா, அந்த மாதிரி அந்த சூவபிள் டொபாக்கோலாம் அந்த ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சூவபிள் பண்ணிவிட்டு இந்த கடவாயில் எவருட்டை வச்சு அப்படி ரொம்ப நாளும் வச்சுருப்பாங்க. அந்த பழக்கத்தினால ஓரல் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து அந்த ஸ்மோக்லெஸ் டொபாக்கோன்னு சொல்லுவோம், அதில் பார்த்தோன்னா ஸ்மோக் பண்ணுற முறிஞ்சிறது, மற்றும் வந்து டிசால்வபிள் டொபாக்கோ அதெல்லாம் வந்து இருக்குது. இந்த மாதிரி இந்த டொபாக்கோ இந்த புகையிலை பொருட்களை அதிகமாக எடுத்துக்கொள்ளும்போது வாயில் கேன்சர், ஓரல் கேன்சர், மற்றும் த்ரோட்டில் கேன்சர், லேரிங்ஸில் கேன்சர், அதேமாதிரி லங் கேன்சர், மற்றும் வந்து உணவு குழாயில் கேன்சர், மற்றும் வந்து பேங்க்ரியாட்டிக் கேன்சர், பிளாடரில் கேன்சர்லாம் வர வாய்ப்பு இருக்குது. இந்த புகையிலை பற்றி அந்த பழக்கத்திற்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு விழிப்புணர்வுக்கும் அந்த கேம்பெயினை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு படத்தில் ஒரு புகைப்பிடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வந்தாலும் சரி, கீழே வந்து ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு த ஹெல்த் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டர்லேயும் சரி, ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதுதான், டொபாக்கோ எடுக்கிறதுனால அந்த ஓரல் கேன்சர், லங் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் மக்கள் வந்து அலட்சியமாக எடுத்துகிட்டு
இப்போ அந்த ஸ்மோக்கிங் வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லணும். இரண்டாவது காரணம் மது அருந்தும் பழக்கம். அது இந்த ரீசன்ட் டைம்ஸில் அந்த மது அருந்தும் பழக்கம் அந்த ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் வந்து அதிகரிச்சுன்னு தான் சொல்லணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த டீனேஜ்லேயே வந்து அந்த பழக்கம் வந்து அதிகரிச்சிருக்கு. இல்லை ஜென்ரலாகவும் இந்த மக்களிடையே வந்து அந்த ட்ரிங்கிங் ஹேபிட் வந்து அதிகரிச்சிருக்கு. இந்த ஐஏஆர்சி இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி ஃபார் கேன்சர் ஆன் ரிசர்ச் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆல்கஹாலில் பார்த்தீங்கன்னா அந்த எத்தனால காம்பவுண்ட் அதோட மெட்டபிளைட் ஆகிட்டு அசிட்டால்டிகைட் அப்படிங்கிற வந்து மெட்டபிளைட் இருக்கும். அந்த காம்பவுண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா டிஎன்ஏ டேமேஜ் பண்ணி கேன்சரை உண்டு பண்ணும் அப்படின்னு வந்து ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மது பழக்கத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த லிவர் கேன்சர், உணவு குழாயில் கேன்சர் மற்றும் வந்து பேங்க்ரியாஸ் கணையத்தில் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த கோலோரெக்டல் கேன்சர் பெருங்குடல் மற்றும் மலக்குடலில் கேன்சர், பிரஸ்ட் கேன்சரும் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது காரணம் அதிக உடல் எடையுடன் இருப்பது, ஒபேசிட்டி. இந்த ஒபேசிட்டி இருக்கிறவங்களுக்கு கேன்சர் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுவும் இந்த ரீசன்ட் ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபேட் அந்த கொழுப்பு அதிகமாக இருக்கும்போது அந்த கேன்சரை உண்டு பண்ணும் தன்மை அதிகரிக்கு அப்படின்னு வந்து ஆய்வில் வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ஒபேசிட்டி உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அந்த லேடிஸ் பார்த்திங்கன்னா அந்த பிரஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய் மற்றும் யுட்ரைன் கேன்சர் கர்ப்பப்பை புற்றுநோய் எல்லாம் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த உணவு குழாய் கேன்சர், கணையத்தில் கேன்சர், பெருங்குடல் மற்றும் மலக்குடலில் கேன்சர், கிட்னி கேன்சர் இதெல்லாம் வந்து வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நான்காவது காரணம் குறைந்த அளவில் வந்து காய்கறிகளும் பழங்களையும் எடுத்துக்கொள்வது. அது நம்ம கன்சல்ட் பண்ணுவவங்க நிறைய பேர் கேட்கும்போது, சார் நான் வந்து காய்கறியே சாப்பிட்றதில்ல, பழங்களை வந்து கம்மியாக தான் எடுத்துக்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. நான் காய்கறி பழங்களும் பார்த்தோன்னா உடலுக்கு அத்தியாவசியமான அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, விட்டமின்ஸு மற்றும் நார் சத்து, புரசத்து எல்லாமே இருக்குது. இந்த காய்கறி பழ வகைகளுக்கு வந்து கம்மியாக எடுக்கும்போதும் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. ஐந்தாவது காரணம் செடன்டரி லைஃப் ஸ்டைல், உடல் உழைப்பு எல்லாமே கொடுத்துருக்கு. ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி இருக்கும்போது அவங்களுக்கு உடல் பருமன் வர வாய்ப்பு இருக்குது. மேலும் ரத்தத்தில் கொலஸ்ட்ரால், பிபி, சுகர், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த ரீசன்ட் ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உடலில் கேன்சர் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எஸ்பெஷலி பிரஸ்ட் கேன்சர், எண்டோமெட்டியல் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர், கோலோரெக்டல் கேன்சர்லாம் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மேலும் இந்த ரீசன்ட் டைம்ஸில் இந்த கோவிட்னால இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மற்றும் வந்து அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை குறைஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும். மேலும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த கோவிடுக்கு முன்னாடி கோவிடுக்கு பின்னாடி இந்த கன்சல்ட் பண்ணுவாங்களே என்ன சொல்கிறாங்க, சார் மோஸ்ட்லி இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் ஒரு 5 kg வந்து உடம்பு ஏறியிருக்கு சார் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. மேலும் இப்போ இந்த ரீசெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஃபோன்லாம் அந்த கேம் யூசேஜ் மற்றும் அந்த டிவியில் வந்து வீடியோ கேம் யூசேஜ், டிவி பார்க்குற அதனால் வந்து ஒருத்தரோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து குறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஆறாவது காரணம் என்விரான்மெண்டல் அண்ட் ஆக்குபேஷன் ரிலேட்டட், அது சுற்றுச்சூழல் மாசுபாடு. அதில் மாசுபடும் போது அதில் அதில் இருக்கக்கூடிய இந்த நச்சுப் பொருட்கள், இந்த ஏர்லேயும் சரி வாட்டரில் இருக்கக்கூடிய இந்த நச்சுப் பொருட்கள் வந்து கான்ஸ்டண்டாக எக்ஸ்போஸ் ஆகும்போது உடலை வந்து கேன்சரை உண்டு பண்ணும். மற்றும் வந்து ஒர்க் பண்ண இடத்துல அந்த கான்ஸ்டண்ட்டாக வந்து அந்த நச்சுப் பொருளுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கெமிக்கல்ஸ், ஆர்சனிக்கு, பென்சின், காட்மியம், குரோமியம், நைட்ரோசோ யூரியா, நைட்ரோசோ அமீன்ஸு மற்றும் வந்து சுகர்கேன் டெஸ்ட், வுட் டெஸ்ட், அந்த மாதிரி வந்து 1000 நிறையா வந்து கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது, கேன்சர் உண்டு பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது. அந்த கெமிக்கல்ஸ்க்கு கான்ஸ்டண்ட்டாக ரொம்ப நாள் எக்ஸ்போஸ் ஆகும்போதும் நாளடைவில் வந்து உடல் அளவில் பாதிப்பு வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏழாவது ஜெனட்டிக் காசஸ், அதாவது இந்த மரபணு மாற்றங்கள் பெற்றோர்களிடமிருந்து பரம்பரையாகவும் அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகலாம். அதுலேயே வந்து மியூட்டேட் ஜீன் ஒருத்தருக்கு பேரண்ட்ஸுக்கு இருக்குன்னா அது அப்படியே வந்து குழந்தைங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகி இந்த கேன்சர் வந்து வரலாம். அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பிரஸ்ட் கேன்சர், ப்ராஸ்டிக் கேன்சர், கோலான் கேன்சர், யுட்ரின் கேன்சர், ஓவரியன் கேன்சர், அதில் ஸ்கின்ல வரக்கூடிய இந்த மெலனோமா கேன்சர், பேங்க்ரியாட்டிக் கேன்சர், கணையத்தில் வரக்கூடிய புற்றுநோய், இதெல்லாம் வந்து பரம்பரையாகவும் இந்த புற்றுநோய் வந்து வரலாம். எட்டாவது காரணம் ஃபுட் ஹேபிட், நம்ம பின்பற்றக்கூடிய உணவு முறைகளால் எப்படி உடலுக்கு பாதிப்பு வருது அதை பற்றி பார்க்கலாம். அதில் ப்ராசஸ்டு மீட், பதப்படுத்தப்பட்ட இறைச்சி மற்றும் ஓவர் குக்குடு ஃபுட்டு மற்றும் அந்த ஃப்ரைடு ஃபுட் இதெல்லாம் எடுக்கும்போதும் உடலை பாதிப்பு வருது அப்படின்னு ஆய்வில் தெரிய வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ப்ராசஸ்டு மீட், அந்த ப்ராசஸிங்கில் பார்த்திங்கன்னா நிறையா மெக்கானிசம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா சால்ட்டிங், க்யூரிங், கேனிங் அது மாதிரிலாம் பண்ணி இறைச்சியை வந்து பதப்படுத்துவாங்க. அப்படி அந்த பதப்படுத்தும் போது க்யூரிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இறைச்சியில் நைட்ரசோ காம்பவுண்ட் அப்படி அந்த வேதிப்பொருள் ஃபார்ம் ஆகி உடலுக்கு தீங்கு விளைக்கும் அப்படின்னு ஆய்வில் தெரிய வந்திருக்கு. மேலும் ஸ்மோக்கிங் ஆஃப் மீட் அப்படி பண்ணும்போது அதில் பார்த்திங்கன்னா பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிற காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகி வேதிப்பொருள் ஃபார்ம் ஆகி உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். ஹை டெம்பரேச்சரில் மீட்டை வந்து குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து ஹெட்ரோசைக்ளிக் அரோமேட்டிக் அமீன் அப்படிங்கிற வேதிப்பொருள் ஃபார்ம் ஆகி உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு ஆய்வில் தெரிய வந்திருக்கு. மீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹீம், அந்த என்சைம் பார்த்தினா அந்த உட்கொள்ளும் போது இந்த ஜீரண மண்டலத்தில் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் பார்த்தோன்னா
லிப்பிட் பராக்சைடாக்சின் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணி அது வந்து கேன்சரை இன்ட்யூஸ் பண்ணும் அப்படின்னு வந்து ஆய்வில் தெரிய வந்திருக்கு. அடுத்தது ஃப்ரைடு ஃபுட். அதை ஸ்டார்ச்சி ஃபுட்டை அதிக டெம்பரேச்சரில் ஃப்ரை பண்ணி குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் அக்ரிலமைட் அப்படிங்கிற அந்த வேதிப்பொருள் ஃபார்ம் ஆகி உடலுக்கு தீங்கு விளைக்கும், அதாவது கேன்சர் இன்ட்யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது ஆய்வில் தெரிய வந்திருக்கு. மேலும் அதில் பார்த்திங்கன்னா அந்த பொட்டோட்டோ சிப்ஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அதெல்லாம் வந்து அக்ரிலமைட் அப்படிங்கிற காம்பவுண்ட்னால உடலுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு. மேலும் அந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய், இந்த எண்ணெய் பார்த்தோன்னா ஒரே எண்ணெயை வாரக்கணக்கில் திரும்ப திரும்ப அதே எண்ணெயை யூஸ் பண்ணும்போது எண்ணெயெல்லாம் பார்த்தோன்னா ஒரு சில கடையில் பார்த்தோன்னா கட்டங்கரையேன்னு இருக்கும். அந்த எண்ணெயில் நிறையா வந்து பழைய எண்ணெய் மிக்ஸ் பண்ணுவாங்க, வேறு சில அந்த ஆயிலெலாம் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி எண்ணெயில் வந்து நம்ம பொறிக்கக்கூடிய பஜ்ஜி மவுண்டா மற்றும் அந்த ஒரு சில ஸ்நாக்ஸ்லாம் வந்து நம்ம உட்கொள்ளும் போது நமக்கு உடலை பாதிப்பு வர வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அடுத்தது ஓவர் குக்குட் ஃபுட். அதில் ஓவர் குக்கிங் ஆஃப் ஃபுட், அதில் எஸ்பெஷலி மீட்டை வந்து அதிக அளவு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது, அதேமாதிரி கருகி போக விட்டுறது, அந்த மாதிரிலாம் விட்டுட்டு நம்ம திரும்ப எடுக்கும்போது பார்த்தோன்னா அதில் பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் மற்றும் இந்த ஹெட்ரோசைக்ளிக் அரோமேட்டிக் அமைன் அப்படின்ற காம்பவுண்ட் வேதிப்பொருளும் ஃபார்ம் ஆகி உடலுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்தது சுகர் மற்றும் இந்த ரீஃபைன்ட் கார்போஹைட்ரேட். நம்ம உட்கொள்ளக்குள்ள உணவில் அதிக அளவு அந்த சுகர் அந்த சர்க்கரையை வந்து சேர்த்துருக்கக்கூடிய அந்த ஸ்நாக்ஸ் மற்றும் உணவுப் பொருள் அதிகமாக எடுத்துக்கொள்வதும் சரி, மேலும் இந்த ரீஃபைன்ட் கார்போஹைட்ரேட் அதில் எஸ்பெஷலி இந்த மைதா மற்றும் மைதாவில் தயாரித்த உணவுப் பொருட்கள், ப்ரெட்டு, கேக்கு இதெல்லாம் வந்து ஆசைக்கு எங்கேயாவது ஒரு நாள் எடுத்துக்கலாம், ஆனால் வந்து அதே வந்து ரெகுலராக அன்றாட வாழ்வில் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து உடலுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இந்த சூடான பொருட்களில் வந்து பிளாஸ்டிக் கவர் மற்றும் அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வந்து பேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதிலே எஸ்பெஷலி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கொதிக்க கொதிக்க இந்த டீ, காஃபி, குருமா இதெல்லாம் வந்து அப்படியே வந்து அந்த பிளாஸ்டிக் கவர் கண்டெய்னரில் ஊற்றும் போது அந்த அதிக ஹீட்டில் பிளாஸ்டிக் வந்து மெல்ட் ஆகி அதில் ஸ்டைரின் மற்றும் பிபிஏ பிஸ்ஃபினால் ஏ அப்படிங்கிற அந்த காம்பவுண்டெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகும், ரிலீஸ் ஆகி உணவுப் பொருளை கலந்துடும். இப்போ அந்த பொருளை வந்து நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக உடலுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. கலப்படம் பண்ணுறது அந்த ஃபுட் அடல்ட்ரேஷனாலும் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஆய்வில் தெரிய வந்திருக்கு. ஃபுட் அடல்ட்ரேஷன் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டோட குவான்டிட்டி அளவு அதிகரிக்கோசனும் சரி, மற்றும் அந்த வெயிட் அதிக வெயிட்டை வந்து அதிகமாக இருக்கும், மற்றும் வந்து இந்த கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுறக்கோசனம் கலர் கலராக நிறையா வந்து பிங்க்கு, ரெட்டு, ப்ளூ அந்த மாதிரி வந்து இந்த சிந்தடிக் டைலாம் வந்து அதில் அடல்டன் பண்ணுறாங்க. அப்படி அந்த அடல்டன் ஃபுட்டை எடுக்கும்போது நம்ம உடலுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. ஃபுட் அடல்ட்ரேஷன், நம்ம ரெகுலராக எடுக்கக்கூடிய டீ தூள், காஃபி தூள், மில்க்கு, கீ, நெய் மற்றும் இந்த டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் மற்றும் இந்த நிறையா பொருள் பார்த்தோன்னா உணவு கலப்படம் இருக்குது. அந்த உணவு கலப்படம் பண்ணக்கூடிய பொருளை எடுக்கும்போது உடலில் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. இந்த உணவு கலப்படம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நிறையா வந்து நிறைய சீட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, மற்றும் வந்து இரும்பு துகள்கள், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், சிந்தடிக் டை இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த யூஸ் பண்ணப்பட்ட பொருளை எடுக்கும்போது உடலுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. ஆர்டிஃபிஷியல் ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ், அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பழ வகைகள் பார்த்தினா செயற்கையாக வந்து பழுக்க வைக்கிறதுக்கு வாழைப்பழம், மாங்காய் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கால்சியம் கார்பைட் மற்றும் எத்திஃபான் அப்படிங்கிற காம்பவுண்ட் யூஸ் பண்ணி இந்த யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த பவுச் மாதிரி வச்சு வச்சுருவாங்க, அப்படி அந்த வைக்கும்போது என்ன ஆகும், அதில் எத்திலின் கேஸ் மற்றும் அந்த அஸ்டிலின் கேஸ் ரிலீஸ் ஆகி ஆர்டிஃபிஷியல் ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட் செயற்கையாக வந்து பழத்தை பழுப்பு வைக்க முடியும். இந்த செயற்கை முறையில் பழுப்பு வைக்கப்பட்ட இந்த பழங்களை வந்து எடுக்கும்போது உடலுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. 9வது காரணம் வைரஸ் தொற்று. இந்த வைரல் இன்ஃபெக்ஷனாலும் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. அதில் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஹியூமன் பேப்பிலமா வைரஸ், வைரஸ்னால பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அந்த கர்ப்பப்பை வாயில் வரக்கூடிய புற்றுநோய் கேன்சர் சர்விக்ஸ் வர காரணமாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த ஹெப்படைட்டிஸ் பி சி வைரஸ்னால லிவர் கேன்சர் கல்லீரல் புற்றுநோய் வர காரணமாக இருக்கிறது. மேலும் எப்சின்பார் வைரஸ் குழந்தைங்களுக்கு கேன்சர் வர காரணமாக இருக்கிறது. இந்த வைரல் இன்ஃபெக்ஷனில் இருக்கும்போது உடலோட நோய் எதிர்ப்பு சக்தி குறைக்கும், குறையும் போது கேன்சர் வர காரணமாக இருக்கிறது. இதுவரைக்கும் புற்றுநோய் வருவதற்கான காரணங்கள் என்னென்னங்கிறத பார்த்தோம். நாம் அனைவரும் அன்றாட வாழ்வில் விழிப்புணர்வுடன் இருந்து புற்றுநோய் வராமல் தடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ முடியும். நன்றி.